தமிழை போற்றி. வீடியோ பார்த்தோன்னே ஷேர் பண்ணியிருங்க. அப்போத்தே உண்மை தெரியும், என்னென்னமோ சொல்லி பொருளியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவது வீடியோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், எல்லா கோயில் திருவிழாவிலையும் தேர் திருவிழா முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு பூரா வந்து ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, வாழைப்பழம் கொடுக்குறாங்க, தண்ணி தெளிச்சு விடுறாங்க, இதை பூரா செய்கிறாங்களே, என்னைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல குள்ளா போடாமல் இந்த வேலை செஞ்சுருக்காங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் நாங்கள் முஸ்லீம் தான் செய்கிறோம் அப்படின்னு காட்டுவாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் விட்டுருப்பாங்க, ஆம்புலன்ஸில் வந்து அந்த ஜமாத்து பேர் போட்டிருப்பாங்க, அது முஸ்லீம் வண்டின்னு ஓடும். அது வந்து உள்ளே இருக்க டிரைவர் அந்த இது எடுக்க வரான்னா அவர் முஸ்லீம் குள்ளா போட்டு வருவார். நல்ல காரியம் செய்கிற மாதிரி காட்டினா அது வந்து முஸ்லீம் செய்கிறாங்க அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக குள்ளா போடுறாங்க, பர்தா போட்டு நிற்கிறாங்க, தாடியை வச்சு மீசை எடுத்து இந்த மாதிரிலாம் காட்டுறாங்களே, ஏன் காட்டுறாங்க? நம்ம முஸ்லீம் செய்கிறோங்கிறதுக்காக காட்டுறாங்க. நல்ல விஷயம் தான், ஓகே, உன் சமுதாயம் வந்து இப்போ மற்றவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வந்து நல்லவங்க அப்படின்னு காட்டுறக்கா அதை செய்கிறீங்க, ஓகே, ஏற்றுக்கலாம். இதே மாதிரி தானே இப்போ முஸ்லீம் காட்டுறீங்க, அதே மாதிரி தானே ஹோட்டல்லையும் பேர் வச்சுட்டு போக முடியானே? இந்த ஹோட்டல்லையும் பேர் வந்து இப்போ உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க, இப்போ பேரில் வந்து நேம்பூரில் ஹோட்டல் பேர் பேர் பலகையில் வந்து உரிமையாளர் பேர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இஸ்லாமியர்கள் கடையை காட்டுறதுக்காக அப்படி செய்கிறாங்க, அது போடக்கூடாது, இஸ்லாமியன் தெரியக்கூடாது, கடை இஸ்லாமியர் கடைன்னு தெரியக்கூடாது, மதவெறி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதே இஸ்லாமிய சகோதரர்களை கேட்குறேன், மற்ற பொதுமக்களையும் கேட்குறேன், அப்போனா ஹோட்டல் பேர் பலகையில் ஹலால் செய்யப்பட்டன்னு எதுக்கு போடுறீங்க? ஹலால் செய்யப்பட்டன் எதுக்கு போடுறீங்க? எனக்கு தெரியல, தெரியாமல் கேட்குறேன். ஹலால் செய்யப்பட்டன் போட்டிருக்கிற நோக்கம் என்ன? ஏன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் ஹலால் இல்லாத நான்வெஜ் சாப்பாடை சாப்பிடக்கூடாது, கரியை தின்றக்கூடாது, மட்டனை தின்றக்கூடாது, முட்டையை தின்றக்கூடாது, மீனை தின்றக்கூடாது, ஹலால் செஞ்ச உணவத்தையும் சாப்பிடணும், அதுக்காக ஹலால் செய்யப்பட்டதுன்னு போர்டில் போடுறீங்க. அதை பார்த்து முஸ்லீம் கடைக்குதே வராங்க இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே, இஸ்லாமியர்களோட அசைவ கடையில் தான் சாப்பிட்றாங்க. சை ஒன்று வேறு வந்து முனியாண்டு விழாசிலேயோ நாடார் மெஸ்லேயோ போய் சாப்பிட்றதில்லை, இது வந்து கோனார் மெஸ்லேயே சாப்பிட்றது, இது உலகறிந்த உண்மை. இதே மாதிரி வந்து யோகி அரசு உத்தரவு போட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அது எப்படின்னு பார்த்தா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து யாத்திரை போவாங்க, முக்கியமான எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா ஹரித்துவார், கங்கோத்ரி, கேதார்நாத், வாரணாசி, இந்த ஏரியாவுக்கு பூரா, இந்த சுற்றி இருக்க மாநிலத்துக்காரங்க பூரா, டெல்லி, பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க பூரா ஜூலை 15 டு ஆகஸ்ட் 15 ஒரு யாத்திரை போகிறாங்க. இந்த யாத்திரை பேர் கான்வர் யாத்திரைங்கிறாங்க. கான்வர் யாத்திரை ஏதோ ஒன்று நினைக்காதீங்க, காவடி யாத்திரை. நம்ம வந்து நம்ம தைப்பூசத்தை முன்னிட்டு போகிறவங்கள வந்து பாத யாத்திரை காவடியை தூக்கிட்டு பழனிக்கு, அதே மாதிரி அவங்களும் போகிறாங்க. அவங்க எப்படி போவாங்கன்னா, தன்னோட சொந்த ஊர்லேருந்து நடந்தே கிளம்பிடுவாங்க, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், அவங்க ஊரா நடந்தே போய் அங்கே இருக்க முக்கிய நதிகள்லாம் வந்து தண்ணியை எடுத்துடுவாங்க, புனித நீரை எடுத்துகிட்டு வந்து தன்னோட ஊரில் இருக்க எங்கேருந்து புறப்பட்டோமோ அந்த ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு அவங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணணும். இதே அவங்க நேர்த்தி கடனை, இதுக்காக லட்சக்கணக்கான பேர் போவாங்க. போகிறப்ப என்ன நினைக்கிறாங்க அவங்க, நம்ம வந்து வருடமிருந்து போகிறோம், கடும் வருடமிருந்து போகிறோம், சட்டை கூட படாமல் போகிறோம், வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் போகிறோம், புண்டாட்டி கூட இல்லாமல் போகிறோம், இதெல்லாம் நடந்து போகிறோமே, போகிறப்ப வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் புலங்குற இடத்துல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோகி அரசு என்ன செஞ்சுருக்காங்க, போர்டை போட்டுருங்க, பேரை போடுங்க அப்படின்னு. எதுக்கு வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் சைவ ஹோட்டல் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிற வேண்டியதே. ஆனால் இந்த பேரை போடுறதுனால என்ன, அது வளர்ந்து தப்பாகிற போது உரிமையாளர் பேரை போட்டால் என்ன தப்பு? போட்டால் தெரிஞ்சால் வந்து விருப்பப்பட்டால் சாப்பிட்றியான், சுத்தமாக இருந்தால் சாப்பிட்றியான், நல்ல வழியாக இருந்தால் சாப்பிட்டு போகிறியான், இல்லைன்னு சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். இதை வந்து குற்றச்சாட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பேரை போடுறதுனால தப்பும் இல்லை, எல்லா இடத்துலையும் போடுறையில. இப்போ வந்து நீங்கள் வந்து வழக்கமாக பேரே போட்டு வச்சுக்கலாம், ஆனால் வந்து எப்படி வைக்கிறோம், லண்டன் ஹோட்டல், சிங்கப்பூர் ஹோட்டல், ஜெர்மன் ஹோட்டல், இந்த அரேபியன் ஹோட்டல்னு பேர் வைக்கிறோம், இப்படி பேர் வச்சு எல்லாத்துக்கும் குழப்பம் வருமே. இது நான்வெஜ் கிடையாது, வெஜிடேரியன் கிடையாது கூட தெரியாமல் இருக்கும், அவங்க பிடிக்காத உணவுகள் அங்கே சமைக்கப்படலாம், அப்படி அதனால் வந்து பேரை போட்டுருங்க, இல்லைனா வந்து ஒரு சட்ட விரோத செயல் நடக்கலாம், இல்லை சண்டை வந்துடலாம், அவங்க ஹோட்டலில் சண்டை வரலாம், ஒரு பேக் வைக்கிறியான் யாத்திரை போகிறவன், அந்த பேக் காண பற்றி யார்கிட்ட போய் கேட்போம், ஓனர் யார், ஓனர்னா டக்குன்னு ஓனர் பேர் இருந்தால் அவங்களை வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. இதை செய்கிறதுக்கு என்ன தயக்கம், இதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹலால் மட்டும் போடலாம், ஹலால் மட்டும் போடல போட்டுக்கலாம்னா போடல போடாதீங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களோட ஹோட்டலின் பெயர் பலகையில் ஹலால் செய்யப்பட்டுன்னு போடாமல் இருங்களேன். அது வந்து இதானே, இப்போ வந்து ஹலால் சாப்பிடாதவன் ஒருத்தவனை வந்து திணிக்கிற மாதிரி தானே, ஒரு வேறவங்க வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க, அதை ஹலால் ஒன்று சாப்பிடக்கூடாது இந்துக்கள், அவங்க போய் சாப்பிட்டா அது திணிக்கிற கணக்கு தானே வரும், அதனால் நீங்கள் ஹலால்னு போடாதீங்க. ஏன் போட மாட்டேங்க, ஏன்னா மற்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியாமல் போயிடும்,
வேறு கடையில் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ஹலால் செய்யப்படாத கடையில் போய் சாப்பிட்டு வரோங்கிற அச்சத்தில் நீங்கள் ஹலால் போடும்போது இவங்க யாத்திரை பயணம் போகிறவங்க கரெக்டான சைவ ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும், வெங்காயம் பூண்டு ஓட பயன்படுத்தாத ஹோட்டலில் தான் இப்போ சாப்பிட்ணும், அப்படி நான் சாப்பிட்றதுல என்ன தப்பு, இதில் என்ன தப்பு இருக்குது? நான்வெஜ்ஜுக்காகலாம் சொல்ல அவங்க முக்கியமாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் கேட்டேன், நான் விசாரித்தேன் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெங்காயம் பூண்டு பயன்படுத்தாதே சாப்பிடுவோம் அந்த யாத்திரை போகிறப்ப. அதுக்காகத்தையும் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சா அவர் இப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க, அவன் விருப்பம், அவன் வந்து இந்த ஹோட்டலில் பயன்படுத்த அப்படின்னா நீ போடு, இங்கே வெங்காயம் பூண்டு பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு போடு, இங்கே சுத்தமாக வந்து அசைவம் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு போடல கூட அதையும் போட மாட்டேன். இது என்ன வந்து, இது என்ன கணக்கு தெரியல? அப்புறம் எப்படி அவன் அந்த ஹோட்டலுக்கு வருவியான் சாப்பிடுவியான்? ஆ, அது ஒன்றும் புரியலை வந்து, அது எந்த கணக்கில் எதையும் சொல்கிறாங்க தெரியல. நம்ம ஊர்லேயுமே நம்ம ஊர்லேயும் ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளோ கடு வரணும்னு போகிறாங்க, அவங்க போய் நான்வெஜ் சாப்பிட்ற இடத்துல ஒரே கல்ல தோசையும் போட்டு ஒரே இல்லை ஆம்லெட்டையும் போட்டு ஒரே இல்லை கலக்கியும் போட்டு ஒரே இல்லை மண்டை குழம்பையும் ஊற்றி வந்து கொத்து புரோட்டா போட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்களா? ஐயப்பங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, ஐயப்பங்களுக்கு மாலை வரவங்க அந்த மாதிரி இங்கே அவங்களும் சரி, அவங்களுக்காக அதை செஞ்சுருக்காங்க. இவங்களாம் நியாயமாக என்ன செய்யணும், அங்கே ஹோட்டலில் வச்சுருக்கவங்க பூரா என்ன செய்யணும், நாங்கள் சைவம் அந்த தவிர மற்ற உணவுகள் இது பண்ணப்படுறதில்ல, வெங்காயம் பூண்டு பயன்படுத்தலை, அசைவ உணவு பயன்படுத்தலை, நீங்கள் போடு வச்சுட்டு அந்த பேரை போடுங்கிற அவசியமே இல்லையே, அவசியமே ஏற்படாதே, நீங்கள் அதை செய்யாதனால்தான் நான் கேட்குறாங்க. இதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காருங்கன்னா வந்து பயணமாக பேசியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஓவைசி ஓவைசிங்கிறவையெல்லாம் வந்து இந்த ஹைதராபாத் எம்பி அவர் சொல்லியிருக்காப்புல, இந்துக்களை வந்து ஒரே நாளில் கொண்டு விடையின்னு சொன்னவர் அவர், எல்லா இந்துக்களையும் போலீஸ் போட்டவங்க ஒரு மணி நேரம் போட்டிங்கன்னா போட்டு தெளிவோம் எல்லாத்தையும் அப்படின்னு வாய் பேசினவர் அவர் சொல்லியிருக்கார். நாஜி ஜெர்மன் யூதர்களை வந்து இப்படி இப்படி கடையை புறக்கணிக்க சொன்ன மாதிரி யோகி அரசு செய்து இது மதவெறியின் வெறிப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி ஊர்த்தியிருக்காப்புல. ஓவைசிலாம் வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்து உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டு மோசமாக போச்சு. இது வந்து உண்மைத்தனை, இது உண்மைத்தன்மை தான். அவங்க வந்து யாத்திரை போகிறாங்க, புனித யாத்திரை போகிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க, அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதுக்காக வந்து எந்தெந்த கடையில் பயன்படுத்துகிறாங்கன்னு போர்டு வைக்க சொல்லியிருக்காங்க. நான்வெஜ் சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் இப்படிலாம் போர்டு வைங்கன்னு வைக்க மாட்டேன்ட்டாருங்க, வைக்க மாட்டேன் நான் வந்து சும்மா ஹோட்டல் மட்டும்தான் போடுவேன்ட்ருக்காங்க, அப்போனா அவன் பேரையாவது போட்டு தொலடா அப்படின்னு சொல்லி அறிவிப்புட்ருக்காங்க. அதுக்கு வந்து இது பண்ணி கோர்ட்டு கேஸை போட்டு இது பண்ணி இப்போ வந்து தடை வச்சுருக்காங்க. தடை வச்சு வந்து இப்போ ஹரியானா அரசு கவர்மெண்ட்டையும் யோகி கவர்மெண்ட்டையும் வந்து இது உங்களோட விளக்கத்தை சொல்லுங்கன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. நம்ம சொன்ன அதே விளக்கத்தை நீதிமன்றத்தில் போய் யோகி கவர்மெண்ட்டுன்னு சொல்லப்போது தடையை நீக்க போகிறாங்க. இதை பற்றி ஏதாவது மாற்று கருத்து இருக்குது இல்லை, நாங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது உண்மை இல்லை நான் சொன்னது சரி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பிளை போற்றி.